முதல் நாள் தஞ்சாவூரில் இருக்கிறார், மறுநாள் பார்த்தால் சென்னையில் இருக்கிறார், மறுநாள் பார்த்தால் மதுரையில் இறங்குகிறார், மறுநாள் பார்த்தால் தேனியில் இருக்கிறார், நேற்றைய தினம் திண்டுக்கல் இருக்கிறார். இன்றைக்கு இந்த 75வது பழவிழாவில் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஓராண்டு காலத்தில் அவர் செயல்பட்ட காரணத்தினால்தான் தமிழகத்தில் இருக்கிற அல்ல இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சராக என்னுடைய முதல்வர்கள் இருக்கிறார்கள். வள்ளுவர் பெருந்தகை ஒன்றை சொல்லுகிறார், எய்தற்க அரியது ஏந்த கால் ஐந் நிலையே செய்தற்க அரிய செயல் என்று வள்ளுவர் பெருந்தகை ஐயன் சொல்லுகிறார். அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், எனக்கு முன்னால் வரவேற்பு நிகழ்த்திய நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்கள், சொல்லேறுழவர் நம்முடைய முனைவர் நம்முடைய இறையன்பு அவர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிற நம்முடைய மாசில்லா மாசு சுப்பிரமணியம் அவர்கள், அவர்கள் சொன்னதை வள்ளுவர் 2000 ஆண்டு காலத்திற்கு முன்னால் சொல்லுகிறார். செயற்கரிய காரியத்தை தான் நான் முதல்வர்கள் அவர்கள் செய்கிற பொழுது அது பலன் தரும் பாராட்டத்தக்க மக்களாட்சியாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இன்னும் சொல்லப்போனால், என் தலைவர் கலைஞர் அவர்கள் உரை எழுதுகிற பொழுது, கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்ப்பும் வருகிற பொழுது அதை பயன்படுத்தி கொண்டு அப்பொழுது செயற்கரிய காரம் யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்கள் மத்தியிலே மதிக்கப்படுவர் என்று உரை எழுதியிருக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது அத்தகைய செயற்கரிய காரியத்தை இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மக்களாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கழக ஆட்சியில் தான் மக்கள் மகிழ்த்துகிற பல்வேறு விழாக்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெறுகிறது. நம் நெடுஞ்சாலைத்துறையின் பொறுத்த மட்டில் 1971 ஆண்டு கழக ஆட்சியில் தான் 25 ஆண்டுகளை நிறைவு செய்கிற வெள்ளி விழா நடைபெற்றது. அந்த தொடர்ச்சியாக 1997 ஆண்டு என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற என்னுடைய அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் இதே வளாகத்தில் அன்றைக்கு பொன் விழா நடைபெற்றது. இன்றைக்கு 2022 ஆண்டு என் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் அன்பிற்குரிய தளபதியார் தலைமையில் இங்கு 75வது பழவிழா நடைபெறுது என்று சொன்னால் இது எங்கள் நெஞ்சை பொறுத்தளவுக்கு போதாது. இங்கிருக்கிற அத்தனை பொறியாளர்கள் அத்தனை பொறியாளர் குடும்பம் நாங்கள் அத்தனை பேரும் என்ன எண்ணுகிறோம் என்று சொன்னால், 100வது ஆண்டு என்கிற நூற்றாண்டு விழாவும் உங்கள் தலைமையில் தான் நடைபெற வேண்டும், அது நடக்கும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசின் பெருமைக்குரிய துறைகளிலே ஒன்றான துறை இந்த நெடுஞ்சாலைத்துறை. இந்த துறை என்னுடைய பவள விழாவிலே நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டதன் மூலமாக இந்த பவள விழா இன்னும் மேலும் மேலும் பளபளக்கிறது. இந்த நிகழ்ச்சி அந்த அளவிலே மகிழ்ச்சியோடு, இந்த துறைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருப்பவர்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு இந்த துறை தான் மேலும் மேலும் வலு சேர்க்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் இந்த துறைக்கு பல்வேறு திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அள்ளி தந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டார்கள், வருகிற பொழுது காட்சி பொருளாக வைத்திருப்பார் அத்தனையும் முதலமைச்சர் பார்வையிட்டார்கள், நாங்களும் பார்வையிட்டோம். ஆக சிறப்பான திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு பார்வை வந்திருக்கின்ற சொன்னால் அவைகளெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிதியும் அதற்குரிய ஆலோசனையும் திட்டத்தை தந்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட அவர் மனதிலே உதிப்பது, அவர் மனதிலே எண்ணுகிறது என்னமோ அவர் திட்டங்களாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்ற சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இங்கே இருக்கிற முழுக்க முழுக்க வந்திருக்கிற அந்த 1000 பேரும் வெளியிலே இருந்து வந்தவர்கள் அல்ல, இந்த துறையை சார்ந்தவர்கள். முழுக்க முழுக்க தலைமை பொறியாளரிலிருந்து ஆரம்பித்து, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல கண்காணிப்பு பொறியாளர்கள், கோட்ட பொறியாளர்கள், உதவி கோட்ட பொறியாளர்கள், இளநில பொறியாளர்கள் நிறைவாக இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு தொழிலாளர் பெருமக்கள், தொழிலாளர்கள், சாலை பணியாளர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு இந்த துறையின் மூலமாக முதலமைச்சர் இந்த துறையினுடைய ஒரு பார்வையாக ஒரு கண்ணாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஒரு நினைக்கிற விழாவாகத்தான் இந்த விழாவை நாங்கள் எண்ணுகிறோம். அதைத்தான் புறநானூற்றிலே 235வது பாடலிலே ஒன்று சொல்லுகிறது. புலவர் உமருவல்லர் என்பவர் பாண்டியமன் நெடுஞ்சினை பற்றி ஒரு கருத்தை சொல்லுகிறார், வலியர் என வழி மொழியலும் வழியலர் என வழி மொழியலும் மெலியவர் என மீக்குறலும் பிறரைத்தன் இறற்பறியலும்
வேந்துடை அவையத்து ஓங்குகோடு தோன்றினான் என்று சொல்லுகிறார். அதாவது வேந்துடை அவையத்து ஓங்கு போடு தோன்றினான் என்று சொல்வது, அந்த அரசவையிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் முதன்மை அமைச்சராக நம்முடைய நெடுஞ்செழி நின்றான் என்று புறநானூற்று பாடல் பாடுகிறது. அதை நான் எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய பாசத்திற்குரிய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டுவதன் மூலமாக இந்த ஓராண்டு அவர் செயல்பட்டதனுடைய விளைவாக, ஓராண்டு செயல்பட்டதன் விளைவாக முதல் நாள் தஞ்சாவூரில் இருக்கிறார், மறுநாள் பார்த்தால் சென்னையில் இருக்கிறார், மறுநாள் பார்த்தால் மதுரையில் இறங்குகிறார், மறுநாள் பார்த்தால் தேனியில் இருக்கிறார், நேற்றைய தினம் திண்டுக்கல் இருக்கிறார். இன்றைக்கு இந்த 75வது பழவிழாவில் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஓராண்டு காலத்தில் அவர் செயல்பட்ட காரணத்தினால்தான் தமிழகத்தில் இருக்கிற அல்ல இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சராக என்னுடைய முதல்வர் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட 24 மணி நேரத்தும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு இன்றைக்கு பெற்றிருக்கிற காரணத்தினால்தான், அவருடைய பல்வேறு துறையிலே இந்த நெடுஞ்சாலை துறையும் ஒன்று இருக்கிற காரணத்தினால்தான் இந்த துறையின் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சி கட்டிலுக்கு எந்த அளவில் நாங்கள் சிறப்பு சேர்க்க முடியுமோ அதற்காக இங்கு வந்திருக்கிற அத்தனை பேரின் சார்பாகவும் நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டில் இந்த நேரத்திலே சொல்லி, ஆட்சி நடத்துவது திராவிட மாடலாட்சி, குறுக்கு வழியிலே பிடிப்பதில்லை சாலைகளுக்கு, எப்பொழுதும் குறுக்கு வழி பிடிப்பதில்லை சாலைகளுக்கு, நெடுஞ்சாலைகள் என்பது எப்பொழுதும் நேர்வழியில்தான் செல்லும், தேசமெங்கும் உள்ள சாலைகளுக்கு பிடித்த நிறமே திராவிட நிறம்தான், தேசமெங்கும் உள்ள சாலைகளுக்கு பிடித்த நிறமே திராவிட நிறம்தான், அதனால்தான் அவை கருப்பாகவே இருக்கிறது, என்னை போன்று கருப்பாகவே இருக்கிறது அந்த சாலைகள். மனிதர்கள் ஒப்பனை செய்து கொள்வது அடுத்தவர்களை கவர்வதற்காக, ஆனால் சாலைகள் ஒப்பனை செய்து கொள்வது அடுத்தவர்களை காப்பாற்றுவதற்காக. 10 மாதம் தாய் சுமந்தது நம்மை தான், ஆனால் மற்ற மாதங்கள் மண் சுமக்கிறது, நம்மை மண் சுமக்கிறது. நியாயப்படி பார்த்தால் நெடுநாள் நம்மை சுமப்பதே இந்த நெடுஞ்சாலைத்தான துறைதான். எனவே மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு எங்கள் துறையின் சார்பாக மீண்டும் ஒரு என் தலைந்தார்ந்த வணக்கத்தை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.